வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர் குமார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேகாப்ஸ் தமிழ். ஒன் மோர் திங் ஐ வாண்ட், நீங்க ஒரு சிக்னேச்சர் எனக்கு போடணுமே. இப்போ இன்னைக்கு நம்ம உப்புமா செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி லைட்டா காஃபி குடிச்சிடுறேன், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். Much, much, much later. Two very boring minutes later. பட்டாணி, ரெண்டு பட்டாணி கீழே போயிடுச்சே, வடை போச்சே, கடைத்து விட்டேன் செல்வமே. ரவையோட மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம். நான் ரெண்டு வேளை சாப்பிடுவேன், ஸோ அதனால ரெண்டே முக்கால் கிளாஸ் போட்டுனுக்கேன். அடுப்பை பற்ற வச்சிடலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு சைமல்டேனியஸாக வெஜிடேபிளை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைண்ட் வாய்ஸில் ஒரு சாங் ஓடினிருக்கு, அது பாடிடுறேன். திலானா திலானா நீ திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சம் தில்லானா, திக்கு 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 தும் டும். பட்டாணியை ஒரு வாட்டி கட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், நல்லா வெந்திருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த மாதிரி நீளமாக வெட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கும், எங்கள் அம்மா இப்படி தான் வெட்டுவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கிறதுக்கு பிடிக்குமா? அப்புறமா இன்னும் சீக்கிரம் வேகும், நல்லா எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, உதிரி உதிரியாக வரும். அப்போ தான் லாஸ்ட்டாக ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இது. ஆனியன், சில்லி, கேரட், பொட்டேட்டோ, பீஸ், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் கறி லீஃப் அண்ட் கொரியாண்டருங்க. ஓகே, ஸோ இன்க்ரீடியன்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லை? ரொம்ப நேரம் ஷூட் பண்ண நம்ம எடிட்டர் திட்டுவார், ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். என்னை பற்றி தான் சொல்லின்னு இருக்கார் அவர். ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், உப்புமா செப்பரேட் செப்பரேட்டாக வரும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுன்னு இருக்கேன், ஆறட்டும். அடுப்பு எவ்வளோ அனலாக எரியணுமோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ஹையில் தான் வச்சுருக்கேன். இதயம் நல்லெண்ணெய் ஆடில் வர ஜோதிகா மாதிரி எடுத்து ஊற்றுங்க, கரெக்டாக வரும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னு கீழே போட்டிருக்கேன், பார்த்து சூதானமாக போட்டுக்குங்க. கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், நான் கொஞ்சம் அள்ளி போடுவேன், நீங்கள் கொஞ்சம் கிள்ளி போடுங்க. அடுத்ததாக கருஞ்சீரகத்தை போட்டுக்கிறோம். அடுத்ததாக கடலப்பருப்பை போட்டுக்கொள்கிறோம். நம்மளுக்கு அவரை பிடிக்கிறதால ரெண்டு ஸ்பூனா போட்டுக்கோ. உளுந்த பருப்பு களத்தில் இறங்கி விட்டார், அப்படியே பொங்கி வரும். இதெல்லாம் போட்டப்புறம் பொங்குறது அடங்குறதுக்கு முன்னாடியே கருவேப்பிள்ளையை போட்டு அடக்கிடுங்க. வெட்டி வச்ச ரெண்டு ஆனியனை எடுத்து போட்டு தாக்குங்க, அடங்கணும் எல்லாம், ஒன்று சைலண்ட்டாக இன்னும். தலைவரை லேட்டாக போட்டோம், மன்னிச்சுக்குங்க. அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளி டேய் மெதுவாக பண்ணுறா டேய், பதட்டமாக இருக்கா இல்லையா? பயபுள்ள ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இதோடைய ஒரு டொமேட்டோ பதில் ஒரு மூணு டொமேட்டோ இல்லை நாலு டொமேட்டோ போட்டிங்கன்னா இது ஒரு டொமேட்டோ கொஜ்ஜாயிடும். ஸோ அதை ரைஸை நீங்கள் தனியாக வடிச்சுக்கினீங்கன்னா அதோட போட்டுக்கலாம். இதுலேயே கார்லிக்கு ஜிஞ்சரு அப்போவே போட்டுக்கணும், நான் மறந்துட்டேன் பார்க்கல.
ஸோ இப்போ தனியாக வச்சு பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக்கு இது ஸ்டார்டிங்கே போட்டுருக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, அப்படியே கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அள்ளி போடுங்க பாஸ். இது தண்ணி நிறைய எடுக்கும், ஸோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா உப்புமாக்கு அளவு இருக்குது எவ்வளோ தண்ணி போடணும்னு. ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2.5 மடங்கு ரவை எடுத்துக்கினேன். ஸோ நீங்கள் போடும்போது இந்த 2.5 மடங்குக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 5.5 கிளாஸ் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கல, கொஞ்சம் தண்ணி குடிக்கும். பயபுல ஓவராக பேசியிருந்தேன், அப்ரண்ட்டாக கட் பண்ணிட்டேன் எடிட்டில். நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க, 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். வேகமாக வேலை நடக்கணும்னா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஓகே, உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். உப்பு போட்டாச்சின்னு நினச்சிக்கணும் நீங்கள். இப்போ நக்கி பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, கொஞ்சமாக நான் உப்பு நிறைய இருக்கணும். ஸோ ரவை மிக்ஸ் ரவோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு அதை டைல்யூட் பண்ணிடும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தண்ணியில் உப்பு நிறைய இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. தண்ணி இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளில எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது டைல்யூட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது இந்த ஸ்டேஜில் சால்வ் பண்ணால் தான் உண்டு. அப்புறமா ரவை போட்டப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கொதி வரும்போது ரவை போட்டுக்கணும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, என்னென்னா தண்ணி கம்மியாயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இந்த மிக்சரில் ரவை நிறைய இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் சுடுதண்ணி ரெடியாக வச்சுன்னு இருக்கணும். ஸோ தட் நீங்கள் சுடுதண்ணி சுடுதண்ணி போட்டுட்டு அந்த ட்ரையாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சுடுதண்ணி சைடில் வச்சுருக்கேன். ரவை போட்டுக்கலாம் இப்போ. ரவை போடும்போது ஒரு ட்ரிக் இருக்குது, லைட்டாக போடணும், மிக்ஸ் பண்ணணும், ரெண்டுமே கையில் நடக்கணும். பக்கத்தில் தண்ணி வச்சுனாக்கா அதை எடுத்து ஊற்றிடுறேன். தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நான் செய்த பிழையை நீங்களும் செய்யக்கூடும், ஆகவே எப்பவும் தயாராக இருங்கள். காங்கிரீட் போட்டாயா? காங்கிரீட் போட்டாயா? பாயம் ஆயிடுமா? இந்த வேலையை முன்னாடியே செஞ்சுருக்கணும். நான் சிம்மில் வைக்காமல் ரவையை போட்டேன், அது வேறு ஷூட் பண்ணியிருந்தேன்னா. ஸோ அது சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கிறதால அது ஈக்குவல் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிளாஸ் ஊற்றிருப்பேன். ரவையை தண்ணியில் போடும்போது லோ ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு போட்டிருக்கணும். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் லேட்டர். ஓகே, நெருப்பை அணைச்சிக்கலாம். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றது ஒன்று தான் பாக்கி, வாங்க சாப்பிடலாம். தட்டில் போட்டுக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிங்கனாச்சு. தட்டில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கினேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, உப்புமா பார்க்கும்போது இப்போ கூட செஞ்சு சாப்பிடணுன்னு தோணுது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உப்புமா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுடலாம். இது தம்ப்நெயில். சாப்பிட்டு பார்த்துடலாம். செமையாக இருக்குது. நான் இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். பசிக்குது, அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. இதில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி ஊற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு என்னுடைய எண்ணம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கிடைக்கிறேன். நான் கிஷோர்குமார், நீங்கள் பார்த்து நிற்கிறது கேகாப்ஸ் தமிழ். நமக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும். ரவுண்ட் 2. சாப்பிட்டப்புறம் சாப்பிட்டதுக்கு யூஸ் பண்ண எல்லா வெசல்ஸையும் கிச்சனையும் நீட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாய். அப்படியே நானுக்கள் அந்த பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருப்பாருங்க, அந்த சர்க்கிளில் இருக்கு பாருங்க, கேகாப்ஸ் தமிழ்னு, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கம் சம வீடியோஸ் எல்லாம் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துங்க. இல்லைன்னா சரி பாய். நம்ம வந்த வேலை முடிஞ்சதுப்பா. ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே